ஓவியா சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபேஸ் ஷேப்புக்கு ஏத்த மாதிரி எப்படி மேக்கப் போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். சோ ஃபேஸ் ஷேப்புக்கு ஏத்த மாதிரி மேக்கப் மாறுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா மாறும். காமனா, அதாவது நிறைய டைப் ஆஃப் ஃபேஸ் ஷேப்ஸ் வந்துட்டு இருக்கு, பட் காமன் ஃபைவ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஓவல், நான் கொஞ்சம் சுமாரா தான் வரைவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓவல், ரவுண்ட், ஸ்கொயர், ட்ரையாங்கிள் அண்ட் இன்வெர்டட் ட்ரையாங்கிள். அதாவது மேக்கப் பண்றதுக்கு ஐடியலான ஒரு ஃபேஸ் ஷேப் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஓவல் ஃபேஸ் ஷேப்பை தான் சொல்லுவோம். சோ எந்த ஃபேஸ் ஷேப்பா இருந்தாலுமே கூட ஓவல் ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி தான் நாம கொண்டு வரணும். இப்படி பண்றதுக்கு மேஜரா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ற மேக்கப் ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கான்டூர் பண்றது, ஹைலைட் பண்றது, பிளஷ் பண்றது, இதெல்லாம் தான் மேஜரா ஹெல்ப் பண்ற ஸ்டெப்ஸ். எக்ஸாம்பிள், இப்ப ஓவல் அப்படிங்கறது ஐடியல் ஃபேஸ் ஷேப் தான். ஆஸ் யூஷுவல் நாம இங்க கான்டூர் பண்றோம், ஹைலைட் பண்றோம், அதெல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் ஸ்டெப்பா தான் வந்துட்டு போகும். இதே ரவுண்ட் ஃபேஸ் ஷேப் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இந்த ரவுண்ட் ஃபேஸ் ஷேப்பை வந்துட்டு ஓவலுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்தணும். சோ அப்ப என்ன பண்றது, ரவுண்ட் ஃபேஸ் ஷேப்புக்கு வந்து கான்டூர் வழக்கம் போல நம்ம இவ்வளவு தூரத்துக்கு வந்து குடுக்கறோம் அப்படின்னா, அவங்களோட ஃபேஸ் வந்துட்டு இன்னும் என்ன ஆகும், குட்டியா தெரிய ஆரம்பிக்கும். அதனால கான்டூர் முடிஞ்ச அளவுக்கு நெத்திலையும் ஜா லைன்லயும் ஸ்கிப் பண்ணணும். அதை தாண்டி ரொம்ப பண்ணியே ஆகணுங்கிற கட்டாயம் இருந்தாலும் கம்மியா பண்ணணும். அடுத்து ஸ்கொயர். இந்த ஸ்கொயருக்கும் வந்து பாத்தீங்கன்னா, ஓவல் ஃபேஸ் ஷேப் மாதிரி நாம கொண்டு வரணும். சோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த ஓவல் ஃபேஸ் ஷேப்பை வந்துட்டு நம்ம இமேஜின் பண்ணிட்டு எக்ஸஸா இருக்க ஏரியாஸ்ல எல்லாம் வந்து, இப்போ இதெல்லாம் எக்ஸஸ் ஏரியாவா, நான் லைன் போட்டிருக்கிறதுலாம் எக்ஸஸ் ஏரியாவா, அப்ப அந்த இடத்தெல்லாம் வந்துட்டு கான்டூர் பண்ணணும். எக்ஸாம்பிள், நாம இப்படி ஃபேஸ பார்க்கும் பொழுது இப்படி இருக்கு அப்படின்னா, இந்த ரெண்டு இடத்தையும் இந்த ரெண்டு இடத்தையும் கான்டூர் பண்ணணும். ஓகேவா, இப்படிதான் நம்ம வந்து ஸ்கொயரை வந்து ஓவலா மாத்தணும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் இங்க கான்டூர் பண்றது, ஹைலைட் பண்றது, அதெல்லாம் ஆஸ் யூஷுவல் வந்துடும். அடுத்து ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் ஃபேஸ் ஷேப் பொறுத்த வரைக்கும் நெத்தி வந்து ரொம்பவே குறுகினாப்லையும் இந்த ஜா லைன் வந்துட்டு ரொம்பவே விரிஞ்சாப்லையும் வந்துட்டு இருக்கும். இவங்களுக்கு நெத்தியில கான்டூரே வந்துட்டு பண்ணக்கூடாது. சோ இவங்களுக்கு நெத்தியில கான்டூரே பண்ணக்கூடாது, பிகாஸ் ஆல்ரெடி இது வந்து குறுகலாதான் இருக்கு. சாரி, மாத்தி போட்டுட்டேன். சோ வந்து இந்த ஜாலைன் ஏரியா இருக்கு பாத்தீங்களா, அதுல கொஞ்சம் ஜாஸ்தியா நம்ம வந்துட்டு கான்டூர் பண்ணணும். அதாவது அவங்களுக்கு இப்படி படர்ந்து இருக்கிறதுனால அதை வந்து நம்ம இப்படி கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணும் பொழுது பாருங்க, இவ்வளவு தூரத்துக்கு நம்ம கான்டூர் பண்ற மாதிரி இருக்கு. தெரியுதுங்களா, இந்த எக்ஸஸ் லைன் எல்லாம் வந்துட்டு நம்ம கான்டூர் பண்ணணும். இந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு கான்டூர் பண்ணணும். மேக்சிமம் நெத்தியில கான்டூர் பண்ற சூழல் வந்து அவங்களுக்கு வராது. சோ இங்க கான்டூர் பண்ணிட்டாவே ஆட்டோமேட்டிக்கா ஓவல் ஷேப்புக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நாம பண்ற இடத்துல கான்டூர் பிளஷ் பண்ணலாம். இதுல காம்ப்ளிகேட்டடான இடம், எல்லோரும் ஸ்பெஷலான இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது இன்வெர்டட் ட்ரையாங்கிள் தான். இவங்க எல்லாத்துக்குமே நம்ம ஃபேஸ் ஷேப்புக்குள்ள கொண்டு வந்துடலாம் கான்டூர் பண்ணி. ஆனா இவங்களுக்கு இந்த இடம் குறுகி இருக்கு. இந்த ஜாலைனே எப்படி இருக்கு, சின்ன ஏரியாவே வந்துட்டு குறுகி இருக்கு. அப்ப அவங்களுக்கு கான்டூர் பண்ணா இன்னும் தான் ஆப்வியஸா குறுகி தெரியும். அப்ப இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ஓவல் ஃபேஸ் ஷேப் கொண்டு வரதுக்கு இந்த இடத்துல ஹைலைட் பண்ணணும். ஓகேவா, சோ இருக்க எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இதுதான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அப்படிங்கறதுனால, இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் ஷேப் மாடலை வர வச்சு நாங்க இன்வெர்டட் ட்ரையாங்கிள் ஃபேஸ் ஷேப்புக்கு எப்படி மேக்கப் பண்றதுங்கிற ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். இதை தவிர்த்து இந்த ஷேப்ஸ்ல ஏதாவது வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க.
ஆக்சுவலி இந்த அஞ்சுல மட்டும்தான் ஃபேஸ் ஷேப் இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. சில பேருக்கு இந்த ஓவலே இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும், ஆப்லாங் மாதிரி இருக்கும். சில பேருக்கு ஸ்கொயரே கொஞ்சம் விரிஞ்சு இருக்கும், ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும். அடுத்து சில பேருக்கு இந்த ரவுண்ட் ஃபேஸ் போக போக குண்டாயிட்டு டபுள் சின் வந்துட்டு அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஓவலா கன்வெர்ட் ஆயிடுவாங்க. அதே மாதிரி ஹார்ட் ஷேப்லயும் ஃபேஸஸ் வந்துட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் ஹேண்ட்ரியாவுடைய, ஹேண்ட்ரியா இருக்காங்களே நடிகை, அவங்களுடைய ஃபேஸ் ஷேப் இந்த மாதிரி டைமண்ட், அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஃபேஸ் ஷேப்ஸ் வந்துட்டு இருக்கு. ஆனா அது எல்லாமே இதோடைய கம்பைன் தான், இந்த ஷேப்ஸ் உடைய கம்பைன் தான். இவ்வளவு ஃபேஸ் ஷேப் சொல்றியே, எப்படிதான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு க்வெஸ்சன் வரலாம். சோ அது எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ இதுதான் உங்களுடைய ஃபேஸ் அப்படின்னு ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த நெத்தியில வாக்கு எடுக்கிற ஏரியாவும் அந்த அதுக்கு நேரா இருக்க சின்ல இருக்க ஏரியாவையும் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. சோ இந்த நெத்தியோடைய சென்டர்லயும் இந்த சின் ஏரியாலையும் நான் ஒரு மார்க் பண்றேன். அடுத்து இந்த ஐப்ரோஸ் உடைய ஆங்கிள் இருக்கு பாத்தீங்களா, அதுல டைரக்டா வந்துட்டு நான் ஒரு மார்க் பண்றேன் இப்படி. அடுத்து இந்த ஐஸ் வந்து ஜாயின் ஆகுற ஏரியா வந்துட்டு மார்க் பண்றேன். அடுத்து இந்த ஜா லைன் ஸ்டார்ட் ஆகுற ஏரியா வந்துட்டு மார்க் பண்றேன். எக்ஸாம்பிள் ஃபேஸோடைய டிராயிங்ஸ் எல்லாம் நம்ம போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி தான். சோ இதெல்லாம் ஜாயின் பண்ணி இந்த 8 பாயிண்ட்ஸும் என்ன ஷேப்பை கொண்டு வருதோ அதுதான் உங்களுடைய ஃபேஸ் ஷேப். இப்போ இது வந்துட்டு ஓவல், நானும் ஓவல் ஃபேஸ் ஷேப் தான். ஸோ ஒரு கண்ணாடி முன்னாடி போங்க, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இமேஜின் பண்ணுங்க, அப்போ நீங்க என்ன ஃபேஸா வரீங்களோ அதுதான் உங்களுடைய ஃபேஸ் ஷேப். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலா இன்வெர்டட் ட்ரையாங்கிளுக்கு எப்படி மேக்கப் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நம்ம சேனலை பத்தி ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். தென் நம்ம ஓவியாஸ் பிரைடல் ஸ்டுடியோல ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுல பார்ட்டிசிபேட் பண்ற விருப்பம் இருக்கு அப்படின்னா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தென் வந்து என்னுடைய ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் உங்களுடைய நேம் அண்ட் டிஸ்டிக்கும் மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்க நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க, நீங்க எங்களுடைய ஸ்டேட்டஸை பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ